வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஃபோட்டோஸ் வச்சு ஒரு ஆன்டிக் பாட்டில் ஆர்ட் எப்படி பண்ணுறதுன்னா, ஃபஸ்ட்டு ஃபெவிகாலும் தண்ணியும் மிக்ஸ் பண்ணி அந்த பாட்டிலில் வந்து டிஷ்யூ பேப்பர் வச்சு ஒட்டணும். இப்போது பாட்டில் ட்ரை ஆனதுக்கப்புறமா அந்த ஃபோட்டோவை அதில் பேஸ்ட் பண்ணிடுங்க. இப்போது பாட்டிலை வந்து டெக்கரேட் பண்ணுறதுக்காக ஏர் ட்ரை கிளே எடுத்துட்டு அதில் வந்து ஃப்ளவர்ஸ் அந்த மாதிரிலாம் செஞ்சு அதில் ஒட்ட போகிறோம். இப்போது ஃபோட்டோ சுற்றி ஃப்ரேம் மாதிரி செட் பண்ண போகிறோம். அதுக்கு இந்த கிளேயை இந்த மாதிரி உருட்டிட்டு அந்த ஃபோட்டோக்கு மேலே இதை வந்து அப்படியே சுற்றி வச்சு ஒட்டிடுங்க. ஒரு டூத்பிக் வச்சுட்டு அதோட பார்டரை வந்து இந்த மாதிரி டிசைன் கொடுத்துக்கலாம். இப்போது இன்னொரு ஃபோட்டோவுக்கு பென்னோட அந்த டிப் இருக்கோல அதை வச்சு இந்த மாதிரி டிசைன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இப்போ ஃப்ளவர்ஸ் பண்ணுறதுக்கு ஃப்ளவரோட பெட்டல்ஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் ப்ரெஸ் பண்ணி ஒரு அஞ்சு இது பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து வச்சுட்டு இது அப்படியே ஒரு ஃபோட்டோவோட ஒரு கார்னரில் ஒட்டிடலாம். ஃபெவிகால் வச்சு ஒட்டிடலாம். அதே மாதிரி இன்னொரு பூ செஞ்சு ஒட்டியாச்சு. இதே மாதிரி பாட்டிலை சுற்றி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பூ செஞ்சு அது எல்லாமே பாட்டிலை டெக்கரேட் பண்ணிடுங்க ஃபுல்லாக. இப்போ பிரான்ச்சஸ் மாதிரி பண்ணுறதுக்கு இப்படி ரவுண்டாக கிளேயை வந்துட்டு உருட்டிட்டு இதே மாதிரி சுற்றி சுற்றி அந்த பாட்டிலை ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணிடலாம். Thank you.
இப்போ கிளேலேயே ஹாப்பி பர்த்டேன்னு எழுதியிருக்கிற மாதிரி கிளேலே டிசைன் பண்ணிட்டு இதையும் எடுத்து அந்த பாட்டில் ஒட்டிடலாம். இப்போ ரோஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ரவுண்டாக சுற்றிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக க்ளே எடுத்து இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி அதில் வச்சு ஒட்டிடணும். எல்லாமே ஒட்டினதுக்கப்புறமா பிளாக் கலர் அக்ரிலிக் பெயிண்ட் எடுத்து பாட்டில் ஃபுல்லாக அடிச்சு விட்டுடலாம். இப்போது அதுக்கு மேலே கோல்டன் கலர் எடுத்து ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கிறேன். அவ்வளோதான், பாட்டில் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா, யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.